பிரம்மரிஷி அவர்களுக்கு பிடிஏ சார்பாக கழிக்கிறதுக்கு இவர் தான் முதல்ல இந்த கூட்டத்திற்கும் இந்த ஐஸ்வரத்துக்கும் இந்த நீட் எக்ஸாமுக்கு இந்த மெடிக்கல் கிரெடிட்டை வருஷம் படிக்க வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் முதல் படியை வந்து பாலாஜி சார் தான். நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய தலைமை ஆசிரியர் மகேந்திரநாதன் அவர்களுக்கும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மண்டி வியாபாரிகள் சங்க தலைவரும் மற்றும் நகர் நல சங்க தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய அண்ணன் கேஆர்கே பாபு என்கின்ற ரமேஷ் பாபு அவர்களுக்கும் டாக்டர் எம்பி சுரேஷ் கிருஷ்ணகிரி நகர அனைத்து வணிகர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்களுக்கும் தலைமுறை அம்மா அவங்க வரல திருமதி கே வி மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலக கிருஷ்ணகிரி ஐயா பொன்முடி அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க வந்துள்ள வணிகர் சங்கத்தினுடைய அனைத்து வியாபாரி சங்க செயலாளர் ஐயா பாலதண்டாயுதம் அவர்களுக்கும் பொருளாளர் சத்யநாராயணன் அவர்களுக்கும் கௌரவ தலைவர் திரு சுகுமாரன் அண்ணன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இணை செயலாளர் குமரவேலு திரு விமலன் அவர்களுக்கும் துணை பொருளாளர் கேஏகே கணேஷ் பாபு அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் கேஆர்கே சீனிவாசன் அவர்களுக்கும் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி உரையாற்ற உள்ள எம் பசவராஜ் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய பிடிஏ தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே கூடியுள்ள கல்வியை கற்றுள்ள பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவிகளுக்கும் எங்களுடைய பிடிஏ சார்பாக நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிடிஏ தலைமை பொறுப்பேற்கிற போது எனக்கு ஒரு பயம் தான் இருந்துச்சு. ஏன் பயம் இருந்துச்சுன்னா உள்ள வரும்போது தலைமாசிரியர் சொல்றதும் அவங்களோட இருக்கிற ஆசிரியர்கள் சொல்றதும் பார்க்கும்போது எனக்கு தலை சுத்துதான் இருந்துச்சு. எந்த இது செய்யறது அப்படின்னு சொல்லி ஒன்றும் குழப்பத்துலதான் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் பாபண்ணா என்கிட்ட போய் இது அழுகிற போது பாபண்ணை வந்து ஃபோன் போட்டார். ஃபோன் போட்டபோது பாபண்ணா இது மாதிரி கேட்டார், பிடிஏ தலைவர் பார்த்ததாக எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பையனாக்கிட்டதான் அந்த குரல் கண்டுபிடிச்சி பேசின உடனே அவர் பேசுறாரு, இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறேன், நீங்கள் பிடிஏ தலைவராக இருக்கிறதுனால நான் செய்கிறேன் அப்படின்னாரு. அண்ணா ஃபோனில் பேசினா ஆகாது, நான் நேரில் வரேன் அப்படின்னு. நேரில் போகும்போது தான் போன உடனே பிடிஏ வீட்டுக்கு போய் பேசினேன். பேசும் போது ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னாரு, பில்டிங்க்கு அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னதை விட நீ ஸ்கூலுக்கு வாங்கன்னு, ஸ்கூலுக்கு வர்றதுல எனக்கு அந்த கௌரவமெல்லாம் வேணாம், நீங்கள் வந்து கொடுக்குறோம், நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, அதுக்கு என்ன மரியாதை அதை செஞ்சுருங்க அப்படின்னாரு. நான் இருந்துக்கிட்டு என்ன பண்ண, நைட்டு போயிட்டு உட்காந்து 11 மணி வரைக்கும் உட்காந்து, நீங்கள் உங்கள் கௌரவத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் என்ன செய்யறோன்றது எங்கள் மேல நம்பிக்கை வச்சு கொடுக்கும்போது நாங்கள் என்ன செய்யறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலையா, ஸ்கூலுக்கு வாங்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப 11 மணிக்கு மேலே அவர் வந்துக்கிட்டு காலையில் வந்தார்.
காலையில வந்து இந்த ஸ்கூல்ல உள்ள வந்து நுழைஞ்ச உடனே அவருக்கு என்னாச்சோ தெரியல, சுத்தத்துக்கு ஆரம்பிச்சிட்டார். பாபா சுத்தி பார்த்துட்டு அவர் சொன்னது ஒரு அமௌண்ட், அவர் சொன்னதே ஒரு 2-4. அப்ப தலைமாசிரியர் வந்து இன்னொரு 6 ரூபாய் 3 ரூபாய் கட்டினா இந்த அளவுக்கு அமௌண்ட் வரும். இப்ப அவர் கொடுத்துட்டு இருக்கிறது 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறார். இந்த 6 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இல்லாத அவர் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு என்ன ஸ்கூல், இது பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்னாரு. அப்பதான் சொன்னாரு, இந்த ஸ்கூல்ல வந்து ஆசிரியர் பெருமக்களும் சரி, தலைமை ஆசிரியரும் சரி, அவங்க வீட்டுல செய்யறாங்க இல்லையோ சுத்தம், அவ்வளவு சுகாதாரமா இங்க செய்யறாங்க. இதுக்கு ஒரு துணியா வந்து தலைமை ஆசிரியரும் இன்னும் இருக்கிற அவங்க கூட இருக்கிற ஆசிரியர்களும் அந்த அளவுக்கு செஞ்சு சுத்தமா வச்சிருக்கிறாங்க. பாத்ரூம் வந்து இந்த இதுல 89 பிடிஎல வந்து இவரே பல்ராஜ் வாத்தியார் இருந்தாரு, அவர் போட்டும் போது என்னால வந்து இந்த பக்கம் உட்கார முடியும், இதுல ஒரு ஸ்மெல்லு, இந்த பக்கம் ரோட்ல போக முடியாது ஸ்மெல்லு. இப்போ இந்த ஸ்பெஷல் வந்து பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பாத்ரூம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி பண்ணிருக்கிறாங்க. அதையும் பார்த்தாரு, அதை பார்த்துட்டு அவருக்கே ஒரு மனசு இதாகி போயிட்டு இப்ப என்னன்னா அவர் கொடுத்ததும் இல்லாம எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டாரு, நாம சாதிக்கலாம், இந்த ஸ்கூலுக்கு தலைமை ஆசிரியர் சொல்ற மாதிரி ஆசிரியர் சொல்ற மாதிரி நாமளும் இதுல செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுக்கோ. அதுக்கு முழு காரணம் பாபண்ண. பாபண்ண வந்து சொன்ன முறைகால இப்ப அவர் பார்த்தா உன்ன வந்து படத்துல சொல்றாங்களா அந்த மாதிரி பெரிய பெரியவங்க எல்லாம் வராங்கன்னு அவங்களே எல்லாம் வேற கூட்டு வந்துட்டார். இந்த ஒரு சாதனையும் இப்ப இருக்கிற குறையில எதுவுமே பிடிஏ சார்பா இந்த மாதிரி பெரியவங்க பெரிய பெரிய மனசு வரணும் சொன்னாங்க. மனசு வரணும் முதல்ல நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.